واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில இதுவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பு அவர்களுடைய சிறுபிராயம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னால் உள்ள வாழ்க்கை நபியாக ஆன பிறகு மக்காவிலே அவர்களுடைய அந்த 13 ஆண்டு கால வாழ்க்கை அதற்கு பிறகு அவர்கள் மதீனா சென்றது மதீனாவுடைய ஹிஜ்ரத் பயணம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போன பிறகு அவங்க பட்ட கஷ்டம் சிரமம் அவங்களுடைய பொருளாதார நிலைமை அவங்களுடைய எளிமை அடக்கம் பணிவு வீரம் இப்படியான பண்புகள் இவைகளை எல்லாம் நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சோம் அடுத்து இப்ப நீங்க தெரிய போறது என்று கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு இந்த 10 வருஷ காலத்துல நிறைய போர்க்களங்களை சந்திச்சிருக்கிறாங்க நிறைய யுத்தங்கள்ல பங்கெடுத்திருக்கிறாங்க அந்த யுத்தங்கள் எல்லாம் எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அந்த யுத்தங்களுடைய பின்னணி என்ன மொத்த எத்தனை போர்கள்ல அவங்க கலந்து கொண்டாங்க அந்த விவரங்களை எல்லாம் கூட நாம தெரிஞ்சு கொள்ளணும் இன்னும் சொல்ல போனா அரபிய வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் வரலாறு என்று அவங்க ஒப்புக்கொள்வது யுத்தங்களை தான் வரலாறு எழுதி வச்சுக்கிறது மகாசீன் சொல்லி யுத்தங்களுக்குமே தனி நூல்களை எழுதுவாங்க யுத்தங்கள் தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கக்கூடியவர்கள் அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனால இந்த யுத்தங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நுணுக்கமா உன்னிப்பாக ஒவ்வொரு செய்தியையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த யுத்தங்களை நம்ம பார்க்க போறோம் ஆரம்பிச்சிச்சு எதனால ஆரம்பிச்சிச்சுங்கிற போர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து ஒரு வருஷம் வரைக்கும் சரியாக ஒரு வருஷம் வரைக்கும் ரபீஉல் அவ்வல வர்றாங்க அப்ப ஏறக்குறைய ஒரு 10-11 மாசம் வரைக்கும் எந்த யுத்தங்களையும் அவங்க சந்திக்கல ஒரு வருஷ காலம் வரைக்கும் அவங்க அந்த மக்களை சீரமைக்கிறது அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கிறது தங்களுக்கு ஏற்பாடு செய்யறது பள்ளிவாசலை கட்டுறது தங்களுக்கு ஒரு தளத்தை உண்டாக்குறது இந்த பணிகளுக்கு தான் அவங்க நேரம் தெரியா இருந்துச்சு இப்படி ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆன நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தம் தேடணும் அவங்க விரும்புறாங்க என்ன கேட்டா இங்க வந்து சோத்தை கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் சகாபாக்கள் எல்லாம் ஒரே ஒரு துண்ட தோல்ல ஓட்டிக்கிட்டு அதுவே அவங்களுடைய வாழ்க்கையாக மாறி போனதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு பேரிச்ச மூலம்தான் அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஜீவனாம்சம் ஒரு நாளுடைய மொத்த உணவு என்ற அளவுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க இப்படி எல்லாம் தள்ளப்பட்டதுக்கு என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிறவியில பிச்சைக்கார ஆளுக்கு யாரும் கிடையாது இவங்களெல்லாம் மக்காவுடன் நல்ல வசதியா இருந்தவங்க இன்றைக்கு சாப்பாட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வீடு இல்லாம பள்ளி மாசலுடைய திண்ணையில படுத்து கிடக்குறாங்களே இந்த தோழர்கள் எல்லாம் யாரு நினைக்கிறீங்க இன்னொருவருடைய வீட்டுல போய் சகோதரரை சேர்த்து விடப்பட்டிருக்காங்களே இவங்க எல்லாம் யோசிச்சு இருக்கிறார்களா இல்ல இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆகட்டும் அபூபக்கர் ஆகட்டும் உமர் ஆகட்டும் உஸ்மான் ஆகட்டும் அலியாக ஆகட்டும் இன்னும் அந்த மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட பெரும்பாலான மக்களாகட்டும் இவங்களுக்கெல்லாம் மக்காவுல அழகான வீடு இருந்துச்சு அழகான வசதி வாய்ப்பு இருந்துச்சு அவங்களுக்கு ஏதோ சொத்து சுகம் இருந்துச்சு கஞ்சி கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இருந்துச்சு இவ்வளவு இருந்து அவர்களால் விரட்டி அடிக்கப்பட்டதுனால இந்த நிலைமைக்கு ஆளானாங்க விரட்டி அடிக்கப்பட்ட காரணத்தினால அந்த ஒரு கொள்கையை சொன்னதுக்காக வேண்டி துன்பத்திற்கு உட்படுத்தப்பட்டதுனால எல்லாத்தையும் விளந்தாங்க அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க கேட்டா அநீதி இழைக்கப்பட்ட நாம் நம்ம இழந்ததை மீட்கணும் இழந்ததை மீட்கணுங்கிற உணர்வு இருக்கு பாருங்க அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆரம்பமே அதை ஆரம்பிச்சிருங்க சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சண்டைக்கு போனதெல்லாம் வந்துச்சு அதனால சண்டைக்கு போனாங்க சொல்லிட்டு அப்படி கிடையாதுங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வலிவே போனாங்க எல்லாத்தையும் போகல எவன் ஏற்கனவே தங்களுடைய சொத்துக்களை பறித்தானோ எவன் தங்களுடைய சகோதரர்களை கொலை செஞ்சானோ எவன் நாடு கடத்தினானோ எவன் பலரை வந்து ஊனமாக ஆக்கினானோ அந்த மாதிரியான சொந்த ஊர்வாசிகள் மக்காவாசிகள் அவர்களை இலக்கு வைத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வலியவும் சண்டைக்கு போனார்கள் வரலாறு விளைவிக்கணும் வெளியும் போனாங்க எப்படி வெளியே போறாங்கன்னு கேட்டா இப்ப மக்கா
உள்ள இருந்து பெரும்பாலும் சிரியாவுக்கு தான் வியாபாரத்துக்கு போவாங்க. ஷாம்னு சொல்றாங்க, அது இன்னைக்கு சிரியா. மக்காவில் இருந்து மக்காவில் உள்ள அந்த அபுதேவிலு, அபு சுபியான், ஹாலிபுன் வலிது, உமையா, இவர்கள் எல்லாம் வியாபாரத்திற்காக வேண்டி சிரியாவுக்கு போவாங்க. மக்காங்கிற ஊர்ல இருந்து சிரியாவுக்கு போவாங்க. போய் இங்க உள்ள பேர்ச்சம்பளம் போக்குவரத்து எல்லாம் விட்டுப்பட்டு அங்கிருந்து என்ன செய்வாங்க, சரக்குகளை ஏற்றிக்கிட்டு இங்க வருவாங்க. மதீனா மக்காவுக்கு வந்துருவாங்க. இப்ப மக்காவிலிருந்து சிரியாவுக்கு போறாங்க இல்லையா, மதீனா இருக்குல்ல, இந்த மதீனா எங்க இருக்குது, சிரியா எங்க இருக்குது, மக்கா எங்க இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்படி இந்த பிரச்சனை ஆரம்பமாகுதுங்கிறதா சொல்ல வரணும். மக்கா, மதீனா, சிரியா. என்ன மக்காவில எங்க இருக்கிறாங்க, மதீனாவில ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, சிரியாங்கிறது எங்க இருக்குது, சிரியாவுக்கு போற வழியில மதீனா எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஒய் இங்கிலீஷ் ஒய் இருக்கிற ஒய் போட்டுக்கிறார். இந்த ஒய் போட்டுக்கிட்டீங்கன்னா ஒய்யுடைய அடிப்பாக இருக்கிற அது மக்கான்னு வச்சுக்கிறது. ஒய் இங்கிலீஷ் ஒய் இருக்கலாமா, அந்த ஒய்ய போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த ஒய்யுடைய அடிப்பாக என்னது, மக்கா. சரியா, அப்படி மக்காவுல இருந்து நேர இந்த பக்கம் போற அந்த கவட்டையில போனோம்னா அது சிரியா, இந்த பக்கம் போறதுல போனா அது மதீனா. மதீனாவும் சிரியாவும் ஒரு நேர் வீட்டில் இருக்கிறதே வரும். அந்த ஒய்யில வீ மாதிரி தான் காட்ட முடியும், ஒய்யை காட்ட முடியாத வரல. ஒய் இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, இப்படி ஒரு இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, இது மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இது மதீனா, இது சிரியா. இது வந்து வச்சுக்கிறீங்க காலு, இது மக்கா. இந்த மக்காவில இருந்து வியாபாரத்துக்கு போறவங்க சிரியாவுக்கு தான் போகணும். சிரியாவுக்கு போகும்போது இப்படியே போவாங்க. போகும்போது மதீனாவுக்கு கிட்ட வரைக்கும் வந்துடுறாங்க. இந்த மதீனாவாசிகள் வந்து அவங்களை மறக்க நினைச்சாங்கன்னா கொஞ்சம் தூரம் இப்படி வந்து மறைக்கலாம். இப்படித்தானே இருக்கிறாங்க. இது இவ்வளவு தூரம் வரணும் சிரியாவுக்கு, மதீனாவிலிருந்து சிரியா நெருக்கி கிட்டத்துல வந்துருச்சு. அப்ப இந்த மக்காவிலிருந்து போயிருக்கிற இந்த வியாபார கூட்டங்களை எல்லாம் இப்படி குறுக்க வந்து நெஞ்சிடலாம், மதீனாவாசிகள் நினைச்சா மறைக்கி போடலாம். அப்ப அந்த மாதிரியான அமைப்புல இந்த மூணு ஊர் அமைஞ்சிருக்குது. மக்காங்கிறது இந்த கீழே இருக்குது, சிரியாங்கிறது இந்த பக்கம் போறது, மதீனா இந்த பக்கம் போறது, இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நம்முடைய சொத்து சுரங்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க. அப்ப பறித்து ரொம்ப அசோகம் பண்ணி இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கிற சொத்து பூரா நம்ம சொத்து தான். மக்காவில் எடுத்து வந்தாலும் யாருக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமான, நமக்கு சொந்தமான வீடு வாசல் எல்லாம் எடுத்து தானுவோம். இதை வந்து நம்ம லேசில விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபியுல் அவல்ல தான் மதீனாவுக்கு போனாங்க. எல்லாருக்கும் தெரியும் ரபியுல் அவல் மாசம் 12 தான் செய்றாங்க ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவுல நுழைகிறாங்க. ரபியுல் அவல், ஜமாதுல் அவல், ஜமாதுல் ஆகிர், ரகபு, சஹபான், ரமலான், சவ்வால், உல்காலா, உல்ஹஜ்ஜி, முஹர்ரம், பத்து முஹர்ரம், அப்புறம் சபர் ரபியுல் அவல். ரபியுல் அவல் ரபியுல் அவல் 12,000. இந்த சபர் மாசம் 10 முடிஞ்ச உடனே ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல் கேட்டா, ஒரு கூட்டம் ஒண்ணு, வணிக கூட்டம் ஒண்ணு எங்க வந்துகிட்டு இருக்குதே, குறைசு கூட்டம் ஒண்ணு வியாபார சரக்கு கூட வந்துகிட்டு இருக்குது. எங்க இருந்து வருது, மக்காவில இருந்து. மக்காவில இருந்து சிரியாவை நோக்கி ஒரு வியாபார கூட்டம் ஒண்ணு வந்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதீனாவில் கிடைக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வியாபார கூட்டம் எல்லாம் போகும், அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டாங்க. எத்தனை வியாபார கூட்டம் போயிட்டு தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கு வச்சது யாரை மட்டும்தான், மக்காவாசிகளை மட்டும்தான், சொந்த ஊர்க்காரங்களை தான். ஏன்னா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமறிக்கிறாங்கல்ல, இந்த வழிமறிச்சதை வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கொள்ளைக்காரர் மாதிரி எல்லாம் கூட சில பேர் சுற்றிருக்கிறாங்க. இந்த சல்மான் ரஷ்தி கூட அவனுடைய அந்த சாத்தானிக்கு வரிசைக்கு எழுதுறான். இந்த சமூகத்தை சுட்டிக்காட்டி அவர் வந்து கொள்ளையடிச்சாரு பயணிகளை எல்லாம் அப்படின்னு சொல்றான். எல்லா வியாபாரிகளையும் எல்லா பயணிகளையும் ஒண்ணு கொள்ளையடிக்கல, பழி மறிக்கல. யார செய்யறாங்க கேட்டா, வீடு வாசலாக்கு உருவிக்கிட்டு ஒரு வெறும் துண்டை மட்டும் போட்டி விட்டு வரைக்கும் அனுப்புனாங்கல்ல, அவ்வளவு அந்த நமக்கு சொந்தமான எல்லாம் இருக்குது. எத்தனை தலை எடுத்துருக்காங்க, எத்தனை பேரை தூக்கில ஏற்றிருக்கிறாங்க, எத்தனை பேரை ரெண்டு கூட கிழிச்சிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு அக்கிரமம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் வந்து நம்மளே விரட்டி விட்டுட்டு நம்முடைய சொத்துக்களை பறிச்சுக்கிட்டு எந்த அச்சமும் இல்லாம நம்ம இருக்கிற பகுதி பக்கமே உரைச்சிக்கிட்டு அவன் வந்து வியாபாரத்துக்கு சர்வசாதாரணமா போறதா, இதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காத்துக்கிட்டு இருந்தாங்க. 13 வருஷம் காத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. கோயில் திரும்பவனும் இல்ல, 13 வருஷம் மக்காவுல
sabur dah mana nangga, semua kanak dekat nombor kanak itu nangga. Anja hari pada ini, inda Quraisy kota mana, baru ini, bantu lamrang orang orang kota mandi, orang orang itu utlai payir kiri, abdi ini keliru patah hati orang, na Rasul Allah alaihi wasallam orang orang sabur masa tu lah, ya 10 masa orang India boleh, 10 masa kan orang orang lain siapa yang kena berpikir lah, ini asal orang pergi kurungan, orang pergi asal kat mana, orang orang berada unda kan? Pada masa hari ini kita panen ini berbeza dengan masa lalu panen lah. Pada masa ini sabar masa mandat kita ni, kan? Mulai panen Rasul Allah SWT orang yang urkurai sih kita baru baru takhal baru. Takhal mandat mana? Aung mereka dalam mana ini orang? Rasul Allah SWT aung mereka orang yang na Madinah itu ada sahabat itu berbada. Aku orang beri ansar itu orang nama orang mana sulir kro, beri diahi. Aku orang mandat yang panen itu berlalu beralur. Akap awal orang beri kerja Islam itu orang lah. Mudah-mudahlah bandu sanjip bangla, agul agul leh berpura sahaja. Awar agan tu Madinah itu ni berubah haman nikye, ni mana itu achi telah berubah, awar upur sih orang berang. Lalu upur itu berang, anda anda erat itu achi telah berubah itu ni mana jatuh bohun. Apa Rasul Sallallahu Alaihi Wasallam bandu, ur kuda orang berang tu, jawab kuda, awar tu takka panang berpikir, kini dah full of kasta berpikir semua tu kita orang lagi alam ini, nama kita contoh mana kita berusaha jitu kena, kita, ur kuli alai tu kandu. Orang, abahwa yang dari yadar tu kita orang. Da abahwa yang dari yadar tu kita tak, anggur orang yang berkahwin. Rasul Sallallahu Alaihi Wasallam telah beri, anggur. Hati telah beri orang itu majinah orang itu kelak. Udahnya dia putus kerjaan, manggil sendiri orang, pura putus orang. Pura putus pergi, abahwa yang dari yadar tu kita, anggur kurai si kita orang yang itu baru. Orang tabaran itu kahwin lagi. Pastu Rasul Sallallahu Alaihi Wasallam mohon dia orang ni, orang tabaran itu kahwin tak. Anak awal itu, inna awal itu mereka sila berana. Kurai sih yang berana ini berundal ye, orangnya mesti orang pergi, orang vali beripang. Agar Rasul sila ala sila orang zaman macam mana? Agun tapun yang kerja, agun bersetia apa kerja macam mana? Agun ala mandi agun tapun yang kerja. Apa manu lama orang kerja, anda kutuk kita tapun, agun yang utta sahun orang ini dahol berani. Anda tu yang lagi manu lama orang kutuk kecil kebunni, kurai sih yang zaman mana ada kutuk berada. Apa ini sulili? Aung orang orang udang beri kesih itu sendiri, pesulit selalai selalai orang orang itu, mana yang aung terima orang. Ini mana boleh kena perempat phone dengan ala, ini kejar abahwa itu tempat suruhan itu mana orang nak kalah. Pesulit selalai selalai itu dikendali orang ayam beri ke kerani kita ni lila, ayam ala ini kejar mana tu, rasul itu abahwa itu suruhan, mana aku itu nak kalah, itu tu perempat phone aja. Yang orang orang ni, kurasi kalau orang panjang itu tu hebat kita, phone aja. Ini orang berkenaan Rasul Sallallahu Alaihi Wasallam ini bermakna ini sabar masa nak lakukan. Adakah mari, adakah setiap hari ini sihiran yang dikata, urutan orang beri, ini kahwin yang dikata, kutam, kureh sukutam, perum kutam orang dikit itu beri. Perih kutam mana, makar orang beri mana sihir, sihiran orang kiri, sarat orang beri kau dikit itu beri. Abdul kita kahwin beri, baru beri. Orang masa ini, lebih level lah. Orang yang Rasul Sallallahu Alaihi Wasallam sihiran yang dikata. Ubaidah bin Harith yang re, uru-urudaya kalamayin kira, uru aru-urudaya alat yang berdua, utesama ulah kanak itu, riba itu lah kerjilah. Semua aru-urudaya ni yang berdua, ulah uru number lah ulah, toler kira, awal uru ni makkah uru ni anda uru na, ansari kira aru ni leseh tu kira. Kena yaran guru tu, aru kira guru tu makkah uru ni kalat kira yaran tu rasul tu lah asma berumbal. Number yang ada ni yang berdua, number yang kanak itu kira uru berita kira. Ibu uru beli kanak itu kira uru ni hilah. Ini orang yang melakukannya, yang ada ansari itu. Apa Rasul Sallallahu Alaihi Wasallam pernah melakukan itu juga? Yang ada pernah melakukannya, Madinah masih ada pernah melakukannya. Yang mana? Aku niaya mula mula dengan tangan orang ramah. Aku mula pernah niaya mula makkah masih ada kerja lagi. Inda makkah awal ini akhirnya orang tengah pergi. Aku mula ke niaya merubus. Tangan orang suatu kejadian berita kepada orang orang ada pernah. Orang Arab orang yang hendak berbuat pernah orang kuli ani pi. Nih orang orang ani meringi, anda itu kaya. Vali mana sih na? Orang beri orang beri, nama tu cuma mana dah na? Yang baru beri orang tu mana gila? Anu orang tarik orang beri orang beri. Apa ni misalnya? Yang na orang nurupan tu perpanah ta? Sahaja mana sahih tu sendu huru huru orang beri. Anu huru leh orang beri gila? Anu huru leh orang beri gila mana beri? Dah ini orang panas kita orang beri ni orang apa ni orang huru leh orang beri apa? Orang beri orang beri orang beri orang beri orang beri orang beri. Adik kahana Rasul Allah semasa orang na? Orang hari orang beri beri gila? Anu beri orang beri. Anak bandar kota mandu perum kota mana baru, manusia kota pelihara manusia kota mana baru. Bandar ini yang terus terlalu 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 pernah mandu, ambu yang ini seorang yang, anda kota itu ada berapa orang?
Bulu nala, perunggu tamar, nala kita bisa anda berjamaah. Bulu nala ambu ya orang, ambu ya itu orang mau kita mande, biar sama aja. Tapi cewek itu, aku mande kita mande, kami tapi cewek orang, nambu ya itu, tapi biar orang itu orang naran dikira. Ini yang disebut lagu, mana dia program, ada kalau kita pun ini boleh kira, ini bagus ya perunggu ini demi kerja sulaga. Aduh kerana ini, kena nala kita pergi. Inor ஒரு கூட்டம் அபூ ஜஹல் தலைமையில் அவதான ஹீரோ அங்க மக்காவுக்கு அப்ப அபூ ஜஹலுடைய தலைமையில் அந்த கடல் வழியாக கடல் ஓரமாக சாமியை நோக்கி 300 பேரோட அவன் புறப்பட்டு போயிட்டு இருக்கான். 300 பேரோட அபூ ஜஹல் தலைமையில் 300 பேரோட ஒரு கூட்டம் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஹம்சாவை ஹம்சாவை ரசூலுல்லாஹி சுமத்தா Hamzah radhiyallahu anhu orang ni lah, awalnya dalam ini lah, mungkin orang orang kehilangan itu, anak punya mukul mereka. Alah, orang ni pergi ke sini selalu orang pergi ke sana. Orang ni mungkin orang berdua hilang. Anak mungkin orang ni, awalnya kasih paman cukup pagi orang ni. Nama Allah kita boleh. Ayo ni pergi ke hilang orang ni lah. Mungkin orang orang bawa ni kehilangan itu, Rasul selalu anak punya mukul mereka. Hamzah orang dalam ini lah, mukul orang ni ada, orang kulit orang ni dalih mereka anak punya. Anak punya. Anda orang Banu Amru Juhani Banu Amru yang terkotor di sana, majid ini orang terikat. Ada orang yang Rasul Sallallahu Alaihi Wasallam awal gelar orang yang udang beri kesenjut kita beri, Makkah wasi gelar orang yang udang beri kesenjut beri. Rabi, rendah macam ni, nama Sunday ramah tu. Apa ini rendah makkah lagi main dia orang agak rendah. Awal ini keliru tu, naru lagi rendah. Karena apa orang itu Sunday mana, suri. Awal kamera masih gani, ayo tiri putar. Sandar anak kami, bandar pokok mohon ikut lama ini berada. Abu Hurairah dapat turun ari. Yang mana sandar itu agama, nado yang lalu ini samar samar ini berada. Apun sandar anak kalah. Anak Rasul Sallallahu Alaihi Wasallam bandar bor berada ini lama. Firman firman ini pandangan yang lama terus firman. Rasul itu Makkah, orang itu orang kudang kelam itu musnah. Sumber kematangan. Makkah orang itu orang kudang kelam berada. Beri istimewa orang itu orang itu istimewa awal itu orang. Sunda orang itu sunda anak itu orang itu kita tahu. Anda naik tu, anda mesti tahu kan? Awal itu sendama na orang leh makkah itu, apa aduk ur nerkeri orang dah kerja tu, ada ini, ini mari ane kari itu lagi, na esok tu lah, esok baru kerana, ada mari, mana senjangan, na ini orang time mula, ada rabi lagi, ini orang kita orang ini kali pernah, kali pertama na esok tu lah, esok lah, malam na ur sahih bungre, ur sahabiye, aksi ala lah, ni macam tu, ini kau ni esok tu lah, esok mungkin kita pernah. Rendah itu mulut terbaik, Rasulullah sendiri pun orangnya. Rendah kuda itu beli milik kita itu, rendah sahabat itu kalau mula, alam pun orangnya, muna si, nala itu orang yang memari keliru itu, Rasulullah itu kalau mau orang itu, sahih bungra itu mula, amirah itu, yang mana ini, pasangan itu lah, kuri lah, sabar si kuri, ini orang itu, Rasulullah itu kalau mau orangnya, perempuan itu orangnya, anda orang itu, umumnya apa yang kalah bungra itu, orang muda beru. Orang ayah orang tua orang berita kami, orang orang sarat kelang ayah orang tua orang berita kita lihat di kita kita, ni orang berada, umur yang ada ni kalau pun berana, orang orang bagaimana leader, mereka ada, orang dalam ini lembaga pergi ni kembali pergi, Rasul Sallallahu Alaihi Wasallam, orang ni, anak anda tahu orang di sendiri leter anak ni ada, orang anda ada lelaki yang lebih mungkin, lalu orang yang lebih mungkin orang ada, anda ada lelaki mungkin orang ni sendiri orang ni, ada kerana orang mungkin tangan. Aku Rasul Sallallahu Alaihi Wasallam awal mulanya naik dia agak boleh rumah gua, agak ada yang mudah, banyak mereka mudah. Apo tamsu tu orang yang naik tu tidak. Ini rendah, nala agak sampai orang mah, ini naik tu. Aku kepernah Rasul Sallallahu Alaihi Wasallam orang yang berada marbodiu, kurasi, samu guna rumah boleh rumah kembali pada dah tu, mutton itu yang senala si. Anjau itu orang yang Rasul Sallallahu Alaihi Wasallam yang kembali pergi, anjau itu orang yang awal kampar agak. Anja orang orang ini kembali putih, awalnya dalam ini leh guru kita teh, ala kiri tu pernah merasul selalai semua, kiri, anja ni kata, kalau tanya awalnya dalam ini tu pernah, itu guru baca narak tu, seperti merasul selalai selama orang orang Madinah itu bandar orang yang berundi, kurai sih kalau ini awalnya dalam ini awal arti ini dalam ini awal rangan berindah, urane awal itu guru nirkan betul undakan, guru nirkiri undakan, nirkiri ini mula makan ini diserikan. Ni di kandi pakar ini malah nerkeri pernah atau mana berumur berumahnya, apa ni berumur kah? Ini pernah nggak? Yende, orang orang perut perut ini ada, lalu
வேற எந்த ஒரு வணிக கூட்டத்தையும் வழிமுறை கிடையாது. எத்தனையோ காப்பிர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த வழியாக யாதார்த்தம் எத்தனை ஒரு காரணம் போயிருக்காங்க, எத்தனை ஒரு காரணம் இவரு பெரும் திறக்கோட எல்லாம் போயிருக்காங்க. யாரையும் வழிமுறை கிடையாது, வழிமுறை இருக்கிறா யாருப்பான் இந்த ஒரு என்ன நாளைக்கு கேட்டுட்டு நேரடியாக போய் கொள்ளை அடிக்க போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. கொள்ளையெல்லாம் அடிக்க போய் மீட்க போனாங்க, அவங்களுக்கு சொந்தமானவர் இருந்தாங்க, அவங்களே தலைமை தாங்கி மீட்க போயிருக்கிறாங்க. வேற எந்த ஒரு கூட்டத்தையும் ரசூல் சல்லாஸ்லம் தாக்கினது இல்லை. இந்த பழைய வரலாறு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கிறதெல்லாம் மறந்துவிட்டு ரசூல் சல்லாஸ்லம் வழியை போய் வந்துட்டு போனாங்கிற மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க, மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து தவறா சித்தரிக்கிறாங்க. ஒரு சம்பந்தம் இல்லாத யாரோடையும் ரசூல் சல்லாஸ்லம் வந்துட்டு போனதே கிடையாது. இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சொத்துக்களை பறித்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்துருச்சு. நடந்த உடனே அதுக்கப்புறம் மதீனா அவளை இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல எனக்கு என்ன, அந்த குருசிப்பு ஜாபியர்னு ஒருத்தன், இவன் ஒரு கூட்டத்தோட வந்து மதீனாவுடைய அந்த ஓரம் இருக்குல்ல, மதீனாவுடைய ஒளிப்பகுதி, அந்த புறநகர் பகுதிமாங்கல்ல, அந்த புறநகர் பகுதியில வந்து ஒரு தாக்குதல் நடத்தி எடுத்துட்டான் குருசிப்பு ஜாபியருங்கிறவன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு அவனை ஃபாலோ பண்ணி வரஞ்சிட்டு போறாங்க. உடனே மக்கா மதீனாவுக்கு வந்து வேற ஒரு ஆட்சி தலைவரை நிப்பாட்டிட்டு, வேற ஜெயித் இப்னு ஹாரிஸாவை நிப்பாட்டிட்டு, ஒருத்தன் தாக்கிட்டு போயிட்டானவனையே விரட்டிட்டு போறது யாருதான், இன்னொரு குழுவை அனுப்பல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டிட்டு ஓடுறாங்க. அவன் பின்ன ஓடுறான், பயந்து ஓடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையோட விரட்டிட்டு போறாங்க. பத்ரு போர் நடக்குது பாருங்க, அந்த இடம், அந்த இடம் வரைக்கும் விரட்டிட்டு போயிட்டாங்க. அங்கேயும் தப்பிச்சுட்டான். இந்த இதுக்கு வந்து பதில் உலா முதல் பதில் சொல்லுவாங்க. இவ்வளவு யுத்தம் நடக்கல, அதாவது யுத்தம் நடப்பதற்கான சில அறிகுறிகள் தோன்றி தோன்றி மறையுது. இந்த ஒரு பத்து மாசத்துக்கு பிறகு ஆரம்பிச்சது வந்து ஏதாவது ஒரு வகையில் யுத்தம் நடந்துருமோங்கிற மாதிரி தெரியும். யுத்தம் நடக்காது, ஒன்னும் தவறான தகவலா இருக்கும், இல்லைன்னா தனிச்சு ஒரு போயிருவாங்க. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில வந்து அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு இடையில வந்து இவ்வளவு நடந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா, அப்துல்லா இப்னு ஜஹஷ்ங்கிற ஒரு சஹாபி தலைமையில எட்டு பேர், அவரையும் சேர்த்து ஒன்பது பேர், இன்னொரு விவாதத்தில் அவரையும் சேர்த்து எட்டுங்கிறாங்க. ஒன்பது பேருக்கு பேரை வர்றதுனால ஒன்பது பேரை எடுத்துக்கொள்ளணும். ஒன்பது பேர் கொண்ட ஒரு குழு என்ன செய்யறாங்கன்னா அனுப்புறாங்க, நீங்க ஒன்பது பேரும் போறீங்க. போய் இவங்க மக்காவில இருந்து சாமுக்கு போவாங்க இல்ல, போற வழியில நகலாண்டு ஒரு இடம் வரும், அந்த இடத்துல வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணணும். எங்கெல்லாம் மக்காவிலிருந்து எவன் போறான், எத்தனை வியாபாரிகள் போறான், திரும்பி எத்தனை பேர் வர்றான், அவங்களுடைய நடமாட்டம் எந்த அளவு சர்வசாதாரணமா இருக்குதா, அல்லது பயந்து பயந்து போறாங்களா, பெரும் தரக்கூட போறாங்களா, சின்ன சின்ன கூட்டமா போறாங்களா, இந்த விவரங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்காக என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்பது பேர் அனுப்புறாங்க அப்துல்லா இப்னு ஜஹஷுடைய தலைமையில. இந்த ஒன்பது பேருக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அமீர் அப்துல்லா இப்னு ஜஹஷ் அவர் கையில் ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. கடிதத்தை கொடுத்து, இந்த கடிதத்தோட நகலாங்கிற இடத்துக்கு போ, நகலா என்ற இடத்தை அடைவதற்கு முன்னாடி இந்த கடிதத்தை பிரித்து பார்க்க கூடாது. கடிதத்தை ஒட்டி வச்சிருக்கணும், இந்த கடிதத்தை எங்கதான் பிரிக்கணும், நகலா என்ற இடத்தை அடைந்த உடனேதான் இந்த கடிதத்தை நீ பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சிடறாங்க. இவங்களும் பிரயாணம் பண்ணி நகலாங்கிற இடத்தை போய் அடைஞ்சி கடிதத்தை வந்து பிரித்து பார்க்கறாங்க. அதுல என்ன எழுதிட்டாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய இந்த கடிதத்தை நீ பார்த்த உடனே மக்காவுக்கும் தாயிப்புக்கும், தாயிப்புன்றவர்கள் வருது, தாயிப்புக்கும் இடையில உள்ள இந்த நகலா என்ற இடத்திலே நீ தங்கிக் கொள்ள வேண்டும், இங்கேதான் தங்கி இருக்கணும். தங்கி இருந்து குறைசிகளுடைய நடமாட்டத்தை மற்றவர்கள் யாரையும் குறிப்பில்ல, அப்படி குறிப்பிடாங்க, தர் சுதபிஹா குறைசன், குறைசிகளுடைய நடமாட்டத்தை நீ கண்காணிக்க வேண்டும். வேலை என்னன்னு கேட்டா, அங்க டேரா போட்டுருங்க, நகலாங்கிற ஊர்ல இந்த ஒன்பது பேர் என்ன செய்யணும், டேரா போட்டுருங்க. டேரா போட்டு ஏதோ பயண கூட்டமாக தங்கிக்கிட்டு போறவங்க வாரவங்க எல்லாரையும் இல்ல, இந்த குறைசி கூட்டத்தை மட்டும் நீங்கள் கண்காணித்து அவங்களுடைய செய்திகளை வந்து எனக்கு நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த காரியத்திற்கு உன் கூட இருக்கிற யாரையும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது, சொல்லு யார் ஒத்துக்கிட்டாங்களோ அவங்க மட்டும் இருங்க, ஒத்துக்கிறாதவங்களும் திருப்பி அனுப்பிடுங்க, என்கிட்ட சேர்ந்து இருக்கும். ஒன்பது பேர்ல யார் ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்களை மாத்திரம் வச்சுக்க, யார் ஒத்துக்கறையோ அவங்களை அனுப்பி விட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கடிதத்தில் இருக்கு. இன்னொன்னு இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய தோழர்கள்ட்ட கேட்கிறார், என்னப்பா செய்தி, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இங்கே அமர்ந்து நம்மளை கண்காணிக்க சொல்லியிருக்காங்க, என்ன செய்தி,
ஏன்னா கண்காணிக்கணும் இருக்கும் பொழுது வியாபார கூட்டத்தில் வர்றவங்க இவங்களெல்லாம் தெரிஞ்சவங்க தான். ஏன்னா அந்த ஒன்பது பேருமே மக்காவாசிகள், யாரும் மதீனாவாசிகள் கிடையாது. இந்த ஒன்பது பேர் மூன்றையும் அறிஞ்சவனா வருமா வியாபாரத்துக்கு? அப்படி ரொம்ப பேர தெரியும். ஆ மாதிரி ரித்துபாவுக்கு தெரியும், சவிதாவுக்கு தெரியும். அப்ப இந்த ஒன்பது பேர் அந்த இடத்துல தங்கி இருக்கும் பொழுது உயிருக்காக அவங்களும் தாக்கிடுவாங்கல்ல. சின்ன நம்பர் தானே இருக்கிறாங்க, ஒரு எண்பது பேரும் வந்தாங்க, என்ன வேண்டாலும் நடக்கலாம். அப்ப இந்த ஒன்பது பேர் ஒரு ஆபத்தான ஒரு பணியில ரிசோர்ஸ்லாம் ஈடுபடுத்துறாங்க. நீங்க இடையில தங்கி கொள்ளணும், நடமாட்டத்தை கண்காணிக்கணுங்கிறாங்க. அப்ப ஆலோசனை பண்றாங்க, யாராச்சும் அல்லாவுடைய பாதையில உயிரை விட விரும்பினால் என்னோடு தங்கி கொள்ளுங்கள். அப்படி விரும்பாதவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் போய்விடலாம். உள்ளவர்களுக்கு நான் பார்த்துக்கிறேன், நான் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே ஒன்பது பேருமே இவரும் சேர்த்து எட்டு பேருமே, இல்ல நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி நடந்து கொள்வோம், அங்கே வெயிட் பண்ணி கண்காணிச்சு இருக்கிறாங்க. அந்த ஒன்பது பேர் யாருன்னா அபு ஹுதைபா பின் உத்பா ஒராளு, உக்காசா பின் மெஹசன் ஒராளு, அது மாதிரி வந்து சாது பின் அபி வக்காஸ் அவருடைய சஹாபி அவர் ஒராளு, ஆமீர் பின் ரபியாங்கிற ஒராளு, வாக்கீர் பின் அப்துல்லாண்டு ஒராளு, ஹாலிபின் புக்கைர்னு ஒராளு, சஹலு பின் பைலாண்டு ஒராளு, இந்த அப்துல்லா பின் ஜெயிசு ஜஹசு ஒராளு. இப்படி இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, நம்ம தங்கி உழவு பார்க்கணும் இருக்கிறாங்க. நாலு பேர் கொண்ட சின்ன வணிக கூட்டம், நாலு பேர் தான் வர்றாங்க, பெரிய வணிக கூட்டம் இல்ல. மொத்தமே நாலே நாலு பேர் கொண்ட ஒரு வணிக கூட்டம் வருது. அதனுடைய தலைவராக வந்து ஹல்ரமி என்ற ஒருத்தர் வந்து தலைவராக வந்துகிட்டு இருக்காரு. அந்த அவருடைய பேர் வந்து அப்துல்லா, ஹல்ரமி கோத்திரத்தை சேர்ந்தவர். அவருடைய தலைமையில வந்து அவரு அவருடைய சகோதரர் ஒருத்தர் நவ்புலுங்கிறவர், ஹக்கம் இபின் கைசான்ங்கிற ஒரு ஒருத்தர், உஸ்மான் இபின் அப்துல்லான் ஒருத்தர், இந்த நாலு பேர் கொண்ட வியாபார கூட்டம் ஒண்ணு வருது. இவங்க எத்தனை? ஒன்பது. நாலு பேர் கொண்ட ஒரு வியாபார கூட்டம் வருது. வியாபார கூட்டத்தை கண்ட உடனே இந்த ஒன்பது பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இந்த ஒன்பது பேர்ல ரெண்டு பேருடைய ஒட்டகம், சாது பின் அபி வக்காசுடைய ஒட்டகமும் உத்துபா என்பவருடைய ஒட்டகமும் கொஞ்சம் திசை மாறி போயிடுச்சு. இந்த ரெண்டு பேரும் ஒட்டகத்தை தேடி போயிட்டாங்க. ஏழு தான் இருக்கிறாங்க தங்கி இருந்த இடத்துல. இந்த ரெண்டு பேருடைய ஒட்டகம் எங்கிட்ட ஓடி போச்சு, ஒட்டகத்தை தேடி இந்த ரெண்டு பேரும் போயிட்டாங்க. ஏழு பேர் இருக்கிற நேரத்தில் இந்த நாலு பேர் வர்றாங்க. இந்த ஏழு பேரும் கலந்துரையாடல் நடத்துறாங்க, என்ன செய்யலாம், வர்றாங்களே ரசூலுல்லாஹ் தகவல் தான் தர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாராரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, தகவல் தர சொன்னாங்க வாஸ்தவம் தான், ஆனால் நிறைய சரக்கூட போறாங்க, இதெல்லாம் போய் அங்கே போய் சேர்ந்துச்சின்னு சொன்னால் நம்மளுக்கு எதிராக அது பயன்படும், பெரிய லாபகரமான சரக்குகளோடு இவங்க போயிட்டு இருக்கிறாங்க, இவங்களை விட்டோம்னு சொன்னால் நமக்கு அது எதிராக பயன்படும், நம்மளை அழிக்கிறதுக்காக வேண்டி அவங்க நோக்கத்தில் இருக்கிறாங்க. இப்படி இந்த ஒரு பலவிதமான கருத்து வேறுபாடுலாம் வந்து கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இவங்களை அட்டாக் பண்ணிட வேண்டியதான். ஆனால் ரசூலுல்லாஹ்வை அட்டாக் பண்ண சொல்லி உத்தரவு போடலை. ரசூலுல்லாஹ் உத்தரவு என்னன்னு கேட்டால் தகவல் கொடுக்குறது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. இவங்களாகவே இந்த ஏழு பேருமாகவே முடிவு பண்ணி ரெண்டு பேரும் தான் ஆடு ஒட்டகத்தை தேடி போயிட்டாங்களே, அட்டாக் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ணதில் வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாரு, அமர் இப்னு ஹல்ரமிங்கிறவர், அவர் தான் தலைவர். அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ரெண்டு பேர் உஸ்மான் இப்னு அப்துல்லாவையும் ஹக்கம் இப்னு கைசான்ங்கிறவரையும் கைது பண்ணுறாங்க. நவபுலுங்கிற ஓடி போயிடுறாரு. நாலு பேரில் ஒரு ஆள் இறந்து போயிடுறாரு, ரெண்டு பேரை சுற்றி பிடிச்சிக்கிட்டாங்க, ஒருத்தர் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு மக்காவுக்கு, அவர் வந்து எடுத்து போயிடுறாரு. இந்த ரெண்டு கைதிகளையும் அவங்க கொண்டு வந்த ஒட்டகங்களையும் சரக்குகளையும் ஓட்டிக்கிட்டு ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வர்றாங்க. இவங்கெல்லாம் ஏழு பேர் மட்டும், இந்த ரெண்டு பேர் ஒட்டகத்தை தேடி போன ஆளுக்கு வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி இவங்க வர்றாங்க. வந்தா ரசூலுல்லாஹ் கடுமையாக கோபம் வருது, என்ன வேலை பண்ணிட்டீங்க நீங்க? ரெண்டு காரணம், ஒன்னும் நான் வந்து உங்களுக்கு அந்த உத்தரவு போடலை, தகவல் தான் தெரிவிக்க சொன்னேன். ரெண்டாவது வந்து நீங்க புனிதமிக்க இது எப்ப நடக்குதுன்னா, ரஜப மாசத்தில் நடக்குது. ரஜப நாலு மாசத்துல வந்து எந்த யுத்தமும் அரபியர்கள் செய்ய மாட்டாங்க, இஸ்லாமும் அதை அங்கீகரிச்சுக்கிடுச்சு. நாலு மாசம் என்ன மாசம்னு கேட்டா, தொடர்ந்து மூணு மாசம், துல்காதா துல்ஹஜ்ஜி முஹர்ரம். துல்ஹஜ்ஜி இப்ப துல்காதா மாசம் ஒன்று, ஹஜ்ஜிக்கு முந்தின மாசமும் ஹஜ்ஜிக்கு பிந்தின மாசமும் ஹஜ்ஜி மாசமும், இது ஒரு மூணு மாசம். தனியா ரஜபு, ரஜபு இந்த வரிசையா வராது. ரஜபு மாசம் வந்து எப்போ வருது பாருங்களேன், முஹர்ரம் புனிதமான மாசம், சஃபரு ரபியுல் அவ்வலு ரபியுல் ஆஹிரு
ஜமாதுல ஒளி ஜமாதுலாக ரஜபு, ரஜபு நடுவுல வருது. அந்த ரஜபும் புனிதமான மாசம். ரஜபுக்கு அப்புறம் என்ன, ஷாபானு ரமலானு ரெண்டு மாசம் விட்டுட்டு செவ்வாள் மூணு மாசம் விட்டு துல்காதா மறுபடி புனித மாதமாக தான் வருது. அப்ப நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள்னு எல்லாவும் குர்ஆன்ல சொல்றான். அந்த நாலு எதுன்னு கேட்டா ரஜபு ஒண்ணு, துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம். ஹஜ்ஜிக்கு முந்தின மாசம், ஹஜ்ஜிக்கு பிந்தின மாசம், ஹஜ்ஜி மாசம், இது மூணு, ரஜபு ஒண்ணு. இவங்க வந்து போனது வந்து ரஜபுல. ரஜபுல ஒரு புனிதமான மாசத்துல போய் இந்த மாதிரி ஒருத்தன் தாக்கிட்டு வந்துட்டீங்களப்பா, போர் செய்வது தடை செய்யப்பட்ட மாதத்துல அப்படிங்கிறதுனாலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா வந்து இதை வந்து எல்லாரும் விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முகமது வந்து புனித மாதங்களை கூட மதிப்பதில்லை, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்டா இருக்கும்போது அதை மதிக்கணுமா இல்லையா? அவங்க இந்த மாதத்துல ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. மக்கா காபிர்கள் கூட இந்த நாலு மாசத்துல யாரையும் தாக்க மாட்டாங்க, புனித மாதம்னு சொல்லி சண்டையிடாம விளைவிக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மரபையே முகமது வீணாக்கிட்டார்னு சொல்லி பரவலாக குற்றச்சாட்டு எழும்புது. அப்ப இவங்களுக்காகத்தான் அந்த ஆயத்தை கூட எல்லாம் இறக்கி வைக்கிறான். சூரத்துல் பக்கராவுல 217வது வசனம், எஸ்ஆல் உனக்கு அணி ஷஹரில் ஹராம், புனித மாத மாதத்தை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். குல் கித்தாலுன் பீஹி கபீரும், அதுல போர் செய்வது ரொம்ப பெரிய குற்றம்தான். ஆனால் சத்து நன் சபீர் இல்லா, அல்லாவுடைய பாதையை விட்டு தடுப்பதும், குஃப்ரும் பிஹி அல்லாஹ் மறுப்பதும், ஒரு மஸ்ஜிதுல் ஹராமி மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து தொழுகிறத தடுக்கிறதும், ஒரு இஹ்ராஜு அகலிஹி மின்ஹு அந்த ஊருக்கு சொந்தக்கார மக்களை ஊரை விட்டு விரட்டுறதும், அக்பர் இந்தல்லா அல்லாஹ்விடத்தில் அதை விட பெரிய பாவம். இவங்க அதை விட பெரிய பாவம் செஞ்சவங்க இந்த புனித மாசத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறானுங்களே, இவர் காபாவில் தொலை வந்தவனை தடுத்தது நியாயமா, ஊருக்கு சொந்தக்காரனை ஊரை விட்டு விரட்டினானே அது நியாயமா அப்படின்னு சொல்லி அல்லாவே இவங்களுக்கு சாதகமாக அந்த வசனத்தை இறக்கின பிறகுதான் அந்த நாலு பேர் ஏழு பேர் செஞ்சதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி அந்த கைதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இந்த ஒருத்தர் ஓடி போனார்ல, அவர் போய் மக்காவில் சொல்லி ரெண்டு பேரும் முகமது பிடிச்சிட்டு போயிட்டாரு, ஒரு ஆளை காலி பண்ணி விட்டாரு அப்படின்ன உடனே அந்த காலத்தில் என்னன்னு கேட்டால், அந்த பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்கன்னா பணம் கொடுத்து மீட்டிக்கொள்ளலாம்னு ஒரு மரபு இருந்துச்சுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா மக்கா வாசிகள் மதினா வாசிகளை பிடிச்சிட்டு போயிட்டான்னு வைங்களேன், இங்கே இருந்து ரூபாயோட போவாங்க, போய் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் ஒரு 10,000 வச்சுக்கிறோங்க, எங்கள் ஆளை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குற வழக்கம் இருந்துச்சு. எல்லா ஊர்களும் இந்த மாதிரி போர் சண்டை நடந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா காசு கொடுத்து மீட்டுக்கொள்ளலாம் என்ற ஒரு மரபு வந்து அன்றைக்கு இருந்தது. இதை கேள்விப்பட்டவன என்ன பண்ணாங்கன்னா, மக்காவிலேருந்து ஒரு கூட்டமாக வந்து இந்த ரெண்டு பேரையும் மீட்டிட்டு போகிறதுக்காக வேண்டி, நாலு பேரில் ரெண்டு பேர் கைதியாகிருக்காங்கல்ல, மீட்டிட்டு போகிறதுக்காக வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் விடலை, நாங்கள் விட்டுருவேன் ஆனால் எங்கால் ரெண்டாள் வந்து சேரல ஒன்றும் ஒட்டகத்தை காணாமல் தேடிட்டு போனாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஏற்படுத்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்கன்னா பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. என்று ஆனா அப்படி பண்ணல, இவங்க ஒட்டகத்தை தேடி போயிட்டு போது வந்துகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெண்டு பேரும் இங்க வந்து சேர்ற வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா இவங்களை விட்டு
வந்து நினைச்சிட்டாங்க, சாது பின் அபி வக்காசும் உத்துபாவும் வந்து சேர்ந்துட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் அனுப்பிவிட்றாங்க. இது வந்து அங்க ஒரு பெரிய ஆத்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்கு மக்காவில். இந்த மாதிரி ஒரு நான் அது ஹல்ரமி முக்கியமான ஒரு ஆள், அவரை கொலை பண்ணிவிட்டாங்க, வியாபாரத்தெல்லாம் கொள்ளடிச்சுக்கிட்டாங்க. அப்போ நம்ம வியாபாரத்துக்கு போகிறதே பெரிய பெரிய முக்கியமான தொந்தரவான விஷயமா போச்சு. சாம பக்கம் நம்ம வியாபாரத்துக்கு போயிட்டு எப்படி நம்ம வாழ்க்கை நடக்கும்? இவர் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பெரிய தொந்தரவாவில் இருக்காருங்கிற மாதிரி மக்காவில் அந்த ஒரு கருத்தை நினைஞ்சிருச்சு, பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் அபு சுஃபியான், அவரே பெரிய தலைவர், அதாவது அபூஜைகளுக்கு அடுத்த நிலையில் இருந்த தலைவர், பிறகு அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அது ஒரு விஷயம். அவர் இஸ்லாத்துக்கு வர முந்தி இந்த அபு சுஃபியான் என்பவர் வந்து அவர் ஒரு வியாபாரத்துக்காக போயிருக்கிறாரு, சாமுக்கு போயிருக்காரு சிரியாவுக்கு. அவர் அந்த சிரியாவுக்கு போயிட்டு திரும்பி வர்ற செய்தி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து இந்த செய்தி கிடைக்குது, அபு சுஃபியான்ங்கிறவர் வந்து அங்க வியாபார கூட்டம் வந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தகவல் கிடைக்குது. இந்த அபு சுஃபியானை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமைன்னு கேட்டா, அதாவது அவர் ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிட்டு வர்றாரு. அபு சுஃபியானோட வர்றது என்னன்னா 30 பேர் தான். அபு சுஃபியான் அந்த சிரியாவிலிருந்து சரக்குகளை ஏற்றிக்கிட்டு மக்காவிலிருந்து சிரியாவுக்கு போகல,
இப்போ சிரியாவில இருந்து மக்காவுக்கு வந்துட்டு இருக்காரு. போய் வியாபாரத்தெல்லாம் பண்ணிவிட்டு வியாபாரத்துக்கு போகும்போது கண்காணிச்சுக்கிட்டாங்க. வரும்போது நிறைய சரக்குகளோடு வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபு சுஃபியான் திரும்பி வர்ற செய்தி கிடைக்குது. வரும்போது அவர் எப்படி வர்றாருன்னு கேட்டால், கூட 30 பேர், 30 பேரோட 1000 ஒட்டகம். வர்றது 30 பேர் தாங்க, வர்ற ஒட்டகத்து எண்ணிக்கை எவ்வளவே 1000 ஒட்டகம், அவ்வளோ அவ்வளோ சரக்குன்னு அர்த்தம். அப்போ 1000 ஒட்டகத்து நிறைய சரக்குகளை ஏற்றிக்கிட்டு இந்த 30 பேர் என்ன செய்கிறாங்க, வந்துகிட்டு இருக்காங்க. சிரியாவிலும் பெரிய லாபம் அடைஞ்சு பெருந்தொரு 1000 ஒட்டகத்து நிறைய சரக்குன்னா நீங்கள் பார்த்துக்கிறீங்களேன், ஒரு ஒட்டகங்கிற 1.5 லாரி சரக்கை ஏற்றலாம். அப்போ 500 லாரி சரக்குன்னு வைங்க. அப்போ அவ்வளோ சரக்குகளை வந்து ஏற்றிக்கிட்டு வருது ஒட்டகம், வருது தகவல் கிடைக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இதுதான் மறக்க வேண்டிய ஆளுங்க, நீங்கள் தான் சரியான இது, இந்த 3 நாளைலாம் போய் மறைக்க சரி வராது, பெரிய இடம், இந்த பொருளாதாரத்தை ஒட்டச்சா தான் நமக்கு வந்து அது நீதி கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அதை வந்து திட்டம் போட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, புறப்படுறாங்க. அப்படி புறப்படக்கூடிய நேரத்தில் அபு சுஃபியான் வந்து ரொம்ப விவரமான ஆள், ரொம்ப ஷார்ப்பான ஆள், கூர்மையான ஆள். அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஹல்ரமிக்கு நடந்தது மற்ற சம்பவங்கள் அடிக்கடி இவர் 7-8 தடவை வந்து வழிமறிக்க வந்தது போனது எல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா. அதனால வரும்போதே இந்த முகமது ஏதாவது பண்ணால் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ரூட் எடுத்தான் வர்றாரு. சும்மா கண்ண குருத்தனமாகலாம் வரலை, அங்கங்கே உழவு பார்க்கறது. ஒரு ஊரில் இறங்கினு ஒரே ஒரு ஆளை அனுப்பி அவர் பார்க்க ஏதாவது தென்படுதான்னு முன்னாடி பார்த்துட்டு வா, அங்கங்கே ஆடு மைக்கிறான் ஒட்டம் மைக்கிறான்லாம் நிப்பானுவார். ஏதாவது முகமது ஆளுக்கு ஏதாவது வந்தாங்களா போனாங்களான்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரு விவரமா தான் வருவார். அந்த விவரமான ஆள் யாரு, அபு சுஃபியான். அவர் வந்து அப்படியே போறவங்க வர்றவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே வர்றாரு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தோட புறப்பட்டு போறதை பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டு சொல்றாங்க, உனக்கு தான் வேட்டு வச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு அவர் முகமது. முகமது அவரே தலைமை தாங்கின்னு செய்யறாரு, ஒரு கூட்டத்தில் வந்துகிட்டு இருக்கிறாரு, நீங்க கம்ப்ளீட்டா எல்லாமே காலி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல் அவருக்கு கிடைச்சிருச்சு அபு சுஃபியானுக்கு. கிடைச்ச உடனே அபு சுஃபியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு இந்த பத்ர் போர் நடக்கிறது இப்போதான் நடக்க போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது பத்ர் போருக்கு இல்லை, எதுக்கு போனாங்க, இந்த 30 ஒட்டகம், 1000 30 வணிகர்கள், 1000 ஒட்டகம், அது நிறைய சரக்குகள், இதுக்கு ஒரு அடைஞ்சல் கொடுக்கறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போறாங்க. தகவல் வந்த உடனே அவன் அபு சுஃபியான் என்ன பண்றாருன்னு கேட்டா, அம்ருல் கிஃபாரின்னு ஒருத்தர், லம்லம்னு என்றவருக்கு பேர், அவரை பிடிச்சி அந்த பக்கத்தில் கிஃபாரி கோத்திரத்துக்காரர், அந்த வழியில் இருக்கிற கோத்திரம் அது, அவரை பிடிச்சி உனக்கு நான் பெரும் தொகை தர்றேன், எப்படியாச்சும் நீ மக்காவுக்கு போய் இந்த மாதிரி நாங்கள் வர்ற வழியில் முகமதுனால இடைஞ்சல் வருங்கிறத போய் சொல்லிவிடு, வந்து இதை காப்பாத்துறதுக்கு அங்கேருந்து ஒரு பெரிய படை வந்தால் தான் நாங்கள் தப்பிக்க முடியும் என்பதை நீ போய் அங்கே சொல்லிடு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி அனுப்புகிறார். அபு சுஃபியான் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டோம்னு சொன்னால் முகமது அட்டாக் பண்ணிடுவார். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, எங்களை காப்பாத்துறதுக்கு மக்காவிலிருந்து ஒரு பெரிய கூட்டம் வரணும் அப்படின்னு இவர் அந்த லம்லம் என்பவர்கிட்ட வந்து சொல்லி அனுப்புறாரு. சொல்லி அனுப்புனவுடனே அந்த ஆள் காசுக்கு செய்கிறாள் தானே, அவர் கரெக்டாக வந்து மக்காவுக்குள்ளே நுழைஞ்சி, இந்த மாதிரி அபு சுஃபியான் அந்த கூட்டத்துக்கு பெரிய டேஞ்சர் இருக்கு, முகமது வந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிற மாதிரி இருக்காரு, கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்கிறாங்க, நீங்கள் போய் காப்பாற்றி ஆகணும், இல்லைன்னா ரொம்ப மோசமாக போயிடும் விளைவுன்னு சொல்லி அங்கே போய் மக்களை எல்லாம் தயார்படுத்துறாரு. தயார்படுத்தினவுடனே அபு ஜஹல் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த ஹலரமி மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு, அவர் ஹலரமி தானே கொண்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரா இருந்தாலும் இவருக்கு சரியான பாடம் கற்பிக்கணும், நம்ம யாருங்கிறத இப்ப காட்டிதான் ஆகணும்னு சொல்லிட்டு மக்காவில் இருந்து பெரிய ஜமாத்தை திரட்டுறாங்க. ஏன்னாட்ட இந்த 1000 ஒட்டகத்துல மக்காவில் உள்ள எல்லாருடைய சரக்கும் இருக்குது, பெரிய பெரிய கோத்திரத்தாருடைய சரக்குலாம் இருக்குது, எல்லாருக்குமே பெரிய பாதிப்பு ஏற்படும், எல்லாரும் ஓட்டாண்டி ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய விஷயமாகி ஒவ்வொருத்தரும் கலந்து கொள்ளணும், இல்லைன்னா அவங்க சார்பில் ஒரு ஆளை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு ஊர் கட்டுப்பாடு மாதிரி ஹம்பல் சரியா மக்களை எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, திரட்டுறாங்க. திரட்டி கொண்டு அவங்க பெரும் கஷ்டத்தோட 950 பேரை தயாரிக்கிறாங்க. மக்காவில் ஊர் தானே அந்த பெரிய நகரம், அந்த காலத்தில் அவ்வளோதான் மக்கள் தொகை, 950 பெரிய நம்பர். மக்காவிலேருந்து ஒரு 950 பேர் என்ன செய்கிறாங்க, அதிகபட்சமாக திரட்டிக்கிறாங்க. அதோட 200 குதிரை, அதோட இந்த இவங்களுக்கு ஜாலியாக அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுறதுக்காக வேண்டி ஆடி பாடி குத்தடிக்கக்கூடிய பெண்கள் அதெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. எப்போ போனாலும் இந்த அப்போ தானே ஒரு ஜாலியாக பொழுது போகும், அது மாதிரி பெண்கள் பாட்டு படிக்கிற பெண்கள் இவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு குறைசிகள் வந்து புறப்பட்டு வர்றாங்க. எதுக்கு,
அபு சுஃபியானுடைய கூட்டத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி அவங்க மக்காவில இருந்து புறப்படுறாங்க. இங்க புறப்பட்டு வந்து இடையில மறைச்சுக்கிட்டோம்னா நம்ம முகமது நம்ம மறைச்சிருவோம், வியாபார கூட்டம் கிளீனா போய் சேர்ந்துடும். அதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா, இவருக்கு சொல்லி விட்டதோட அபு சுஃபியான் என்ன பண்றாங்க கேட்டா, இவங்க வந்து இன்னைக்கு சேர்ந்து நம்ம வந்து காப்பாத்துறது ஐடியா பண்ணி கடலோர மார்க்கமாக அவர் அந்த வியாபாரத்தில் கில்லாடி அவர் ரூட்டு போனால் அவருக்கு நல்லா தெரியும். இவங்கெல்லாம் வராத வகையில் அப்படி கடல் மார்க்கமாகவே போய் கடல் ஓரத்தையே பிடிச்சி ஜித்தா வழியாக ஓடி போயிட்டார். அவர் மக்காவுக்கு சேர்ந்தார். இவங்க புறப்பட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பாங்க, அதுக்கடல அவர் போய் கிளீனாக அணிஞ்சிட்டாரு, அங்கே போய் சேர்ந்துட்டார், மக்காவுக்கு போய் சேர்ந்துட்டார். எந்த இடைஞ்சலும் இல்லாமல் சரக்குகள் பத்திரமா போய் சேர்ந்து போச்சு. இதுக்கிடையில் அவர் தகவல் அனுப்புறாரு, வந்து பத்திரமா சேர்ந்தாச்சு திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா முகமது நீங்கள் சந்திக்க வேணாம், மக்காவில் இப்படி புறப்படுறாங்க. அவர் அப்படி போய் சேர்ந்துடுறாரு. வேற ஒரு வழியாக வந்து என்ன செஞ்சிடறாரு, மக்காவுக்கு கடல் வழியாக வந்தால் ஜித்தாவுக்கு வந்து நுழைஞ்சிடலாம். அந்த மாதிரி வந்து எவ்வளோ நுழைஞ்சிட்டார் சொல்லி விட்டா, எத்தனைய அறிஞர்கள் பெரியவர்கள் அவங்களில் இருந்த முதியவர்கள் அறிவுரை சொல்கிறாங்க, திரும்பிடுவோம், நம்ம நோக்கம் வந்து அபு சுஃபியானை காப்பாற்றுறது தான், சரக்குகளை காப்பாற்றுறது தான், சரக்குகள் பத்திரமா ஊர் போய் சேர்ந்துருச்சு, இப்ப நம்ம போய் முகமது போன சண்டைக்கு போறதான் வரும், இப்போதைக்கு யுத்தம் தேவையில்லை, அவங்களோட நம்ம போரிட்டு அவங்க அதுல உழவுத்துறை பாக்குறாங்க, ஒரு 300 பேர் அவங்க இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. பார்த்துட்டு வந்து அவங்க 300 நம்ம 1000 இருக்கிறோம், அங்க உள்ள ஒரு ஆள் காலி பண்ணாம சாக மாட்டாங்க சொல்றாங்க. அப்படி இருந்த நம்ம 300 செத்தா ஒரு கேவலம் தானே தேவையாயுது, வேணாம் நம்ம சரக்கு சேர்ந்துருச்சு வம்ப தவிர்த்துக்குருவோங்கிற மாதிரி கருத்து பரவலாக உண்டாகுது. இவன் என்ன பண்ணுறான், அபுஜெயில் மாத்திரம்தான் நிற்கிறான் உறுதியாக, முடியாது முன்ன வச்சது தான், ரெண்டில் ஒன்று பார்க்காம நம்ம திரும்பக்கூடாது. போய் என்ன செய்வோம், அங்கே பத்ருங்கிற இடத்துக்கு, அதான் அந்த இடத்து சந்திக்கிற இடம், அந்த இடத்துக்கு நம்ம போவோம், முகமதை சந்திப்போம், முகமது பயந்து நம்மளுக்கு ஓடி போயிடுவார், அங்கே இருந்து ஒட்டகத்தில் நாலு திண்டு போட்டு நம்ம யார் இதனை காட்டிட்டு வந்தால் நம்மளை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க, நாளைக்கு மக்காவாசிகள்னா அவங்க படம் எடுத்து வந்து பார்த்துருவாங்க, அவங்கள இடமறிக்க கூடாது, அவங்கள தாக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைமையை செய்யணும் உண்டாக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் புறப்பட்டு வர்றான். அதுக்கு தோல்வா அந்த அம்மர் அந்த கொல்லப்பட்டார்ல ஹல்ரமிக்காரரு, ஏற்கனவே 4 பேர்ல ஒருத்தர், அவருடைய சகோதரரை கூப்பிட்டு நீ வந்து ஒரு சூடு ஏற்றி விடுப்ப ஆட்களுக்கெல்லாம்னு சொல்லி சொன்ன உடனே அவர் தன்னுடைய அண்ணன் கொல்லப்பட்டது அந்த கொடூரத்தெல்லாம் அப்படி அப்படியே உருக்கமாக சொல்லி மக்களெல்லாம் உசுப்பேற்றி விட்டவுடனே கிளம்புது. இப்போ சண்டைக்கு தான் கிளம்புறாங்க. இப்போ முத வந்த நோக்கம் வந்து கிளம்பும் போது வந்து சரக்கு காப்பாற்றி விட்டு விடையாந்துங்கிறது தான். இப்போ என்னன்னு கேட்டால், போரையே சந்திச்சு ஆகணுங்கிறதுக்காக வேண்டிய புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த தகவலில் வந்து தெரிஞ்சிருச்சு, இது அபு சுஃபியான் போய் சேர்ந்தது, இப்போ இவங்க வந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அந்த பிரயாணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ புறப்படுறாங்கன்னா ரமலான் மாதம் புறப்படுறாங்க, அதாவது ரபியுல் லெவலில் மதீனாவுக்கு போய் சேர்ந்தாங்க. ரபியுல் லெவல்லேருந்து ரபியுல் லெவல் 1 வருஷம் இல்லையா, ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜபு, ஷாபான், ரமலான், எவ்வளோ நாளாச்சு, 12-17 மாதம், 2வது வருஷம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் 1 வருஷமும் 5 மாசமும் ரமலாண்டா 5 மாசம் தான் வருது, ரபியுல் லெவல்லேருந்து ரபியுல் லெவல் ரபியுல் 6 மாசம் வரும், என்ன ரபியுல் லெவல்லேருந்து அதுக்கு முந்தின மாதம் வர சஃபர் வரைக்கும் தான் ஜெயக்கணும், ரபியுல் லெவல்லேருந்து சஃபர் வரைக்கும் 1 வருஷம். அப்புறம் ரபியுல் லெவல், ரபியுல் ஆஹிரு, ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிரு, ரஜபு, ஷாபான், 5 மாசம் முடிஞ்சு 6வது மாசத்தில், அதாவது 1.5 வருஷத்தில் வரலாற்றுப்படி கணக்கு சொன்னால் 2வது வருஷம்னு சொல்லுவோம். 1 வருஷத்தினுடைய பாதியையும் 1 வருஷம் தானே சொல்லுவோம், ஹிஜ்ரி 2வது ஆண்டுன்னு சொல்லலாம். இந்த ஹிஜ்ரி 2வது ஆண்டில் அதாவது மதீனாவுக்கு போய் 17வது மாசம் முடிஞ்சு 18வது மாசத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டாங்க. அந்த புறப்பட்டு வந்தாங்கல்ல வணிக கூட்டத்தை மறிக்க புறப்பட்டு வர்றாங்க. வந்து அந்த பத்ருங்கிற இடத்தை அவங்க அடையக்கூடிய நேரத்தில் பிறை 17, யுத்தம் நடந்து ரமலான் 17 நடந்துச்சு, அந்த இடத்த வந்து அடைஞ்சது எப்போ, பிறை 17. அப்போ இவங்க அங்கிட்டு புறப்பட்டு வர, அவங்க அங்கே புறப்பட்டு வர, ரெண்டு பேரும் அந்த பத்ருங்கிற இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பள்ளத்தாக்கில் வந்து சந்தித்துக் கொள்கிறாங்க. இதுதான் அந்த பத்ரு யுத்தத்தினுடைய ஆரம்பம். இந்த வருஷம் தான் ரமலானுடைய நோன்பும் கடமையாக்கப்பட்டிருக்கு, ரமலானுடைய நோன்பும் கடமையாக்கப்பட்டிருக்கு. பிரயாணத்தில் வந்து நோன்பு வைக்கவும் வைக்காமல் இருக்கும் மார்க்கத்தில் சலுகை இருக்குது. அந்த அடிப்படையில் பல சஹாபாக்கள் வந்து நோன்பு விட்டுருந்தாங்க, சில சஹாபாக்கள் நோன்பு வச்சும் இருந்தாங்க. அப்படியே ஹதீஸ் வருது, வைத்தவர்கள் வைக்காதவர்களை குறை சொல்லவில்லை, வைக்காதவர்கள் வைத்தவர்களை குறை சொல்லவில்லை, ரெண்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருந்தாங்க. அப்போ நோன்பு வைத்தவர்கள் வைக்காதவர்களுமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு வர்றாங்க.
அப்படி வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னா, இப்னு உம்மு மக்தூம் அந்த கண்ணு தெரியாதவர் இருக்கார்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கண்டிப்பான்னு சொன்னவன், அவரை தான் மதீனாவுடைய தலைவராக நியமிக்கிறாங்க. மதீனாவுடைய அந்த தலைவராக இமாமத்து செய்யக்கூடிய பொறுப்பை அவர் கையில ஒப்படைச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வரும்பொழுது அவங்க முஸாப் இப்னு உமைர் என்பவருடைய கையில தான் கொடியை கொடுத்துருக்காங்க. கொடி பிடிச்சி வருவாங்க, எப்பவுமே வெள்ளக்கொடி. வெள்ளக்கொடி பிடித்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ரசூலுல்லாஹிக்கு முன்னாடி ரெண்டு கருப்பு கொடி, அந்த ரெண்டு கருப்பு கொடி முஸாபிட்ட வெள்ளக்கொடியுமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தை தொடர்றாங்க. இதுல இவங்களுக்கு இருந்த குதிரை எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா, புறப்பட்டு வரும்போது ரெண்டே ரெண்டு குதிரை தான், அதுவும் ஜுபைருக்கு ஒரு குதிரை. மிக்தாது இருக்கார்ல ஆரம்பத்தில் மக்காவுடைய இஸ்லாமான ஆரம்ப காலத்து முஸ்லீம்ல ஒரு ஆள், மிக்தாதுக்கு ஒரு குதிரையும் ஜுபைருக்கு ஒரு குதிரையும் இருந்துச்சு, பாக்கி யாருக்கும் குதிரை கிடையாது. ஆனா ஒட்டகம் வச்சிருந்தாங்க. ஒட்டகம் எத்தனை இருந்துச்சுங்கிறது கணக்கு வராட்டா கூட, மூன்று பேர் ஒரு ஒட்டகத்தில் ஏறிக்கொண்டோம் அப்படின்னு வருது. அப்ப 300 பேர் இருந்திருக்கிறாங்க ஒரு ரிவாயத்தில், 315 ஒரு அறிவிப்புல, 319 இன்னொரு அறிவிப்புல, 300 மேல், 310 மேல் தான் வருது, 320 தாண்டல, 310 கீழே வரல. அந்த எண்ணிக்கையில தான் போறாங்க. 311 இருக்கலாம், 312 இருக்கலாம், 317 இருக்கலாம், 319 இருக்கலாம், இந்த நம்பர்ல புறப்பட்டு போறாங்க. மூணு பேருக்கு ஒரு குதிரை என்ற ஒரு ஒட்டகம், குதிரை ரெண்டு தான் இருக்குது, மூணு பேருக்கு ஒரு ஒட்டகம் என்ற அடிப்படையில தான் ஒட்டகத்தை பங்கிட முடிஞ்சு. ஆளுக்கு ஒரு ஒட்டகம் வச்சுக்கிற முடியல, மூணு பேர் ஒரு ஒட்டகத்தில் ஏறிக்கிறணும், அப்படிதான் பிரயாணம் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு எத்தனை ஒட்டகம் இருக்குன்னு பாத்துக்கிறேங்க, எத்தனை ஒட்டகம் இருக்கு, 100 ஒட்டகம் இருந்திருக்கும். அதுல எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு, அபுல் பாபா ஒன்னு, அலி ஒன்னு, மூணு பேர் ஒரு ஒட்டகத்தில் இருக்கிறாங்க. அப்ப கூட அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, நாங்க நடக்கிறோம் உங்களுக்காக வேண்டி, நீங்க ஒட்டகத்தில் ஏறி வாங்கும் போது நீங்க எங்களை விட வலிமையான ஆளான்னு கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட நீங்க வலுவான ஆளா, நான் நடப்பேன், உன்னை விட நல்லா நடப்பேங்கிறாங்க. அவ்வளவு வயசுலையும் அழுகிய விட நான் நல்லா நடப்பேங்கிறாங்க. அப்படி எல்லாம் அந்த சம்பவத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லி தந்து சொல்லி காட்டியிருக்கிறோம். அப்படி மூணு பேர் ஒரு ஒட்டகத்தில் புறப்பட்டு போகிறாங்க. அப்ப ரெண்டு குதிரை, 300 பேர், மூணு பேருக்கு ஒரு ஒட்டகம், இந்த கணக்கில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கூட்டம் வந்து வந்துகிட்டு இருக்குது. வந்த உடனே இந்த அபு சுஃபியான் தப்பிச்சு போனதும், இது இவங்க வந்துகிட்டு இருக்கிற தெரிஞ்ச உடனே ஆலோசனை பண்றாங்க எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு. ஏன்னா எல்லாரும் புறப்பட்டு வந்த நோக்கம் என்ன, போருக்கு இல்லை, அங்கிருந்து கிளம்பி வந்த நோக்கம் என்ன, போர் செய்யற கிளம்பி வரல, போர் செய்யறதுக்கு வர்றவங்க சாவரத்துக்கு தயாரா வருவாங்க. வந்தது எதுக்குன்னா 1000 ஒட்டகம், 30 பேரும் அடிச்சு விரட்டி விட்டு 1000 ஒட்டகத்தையும் கொண்டு வந்துடலாம். அந்த காலத்தில் இந்த மாதிரி யுத்தத்தில் கிடைக்கக்கூடியதெல்லாம் போர்ல ஈடுபட்டவங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்க. அப்ப அந்த நோக்கமும் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. அப்ப வரும்போது என்ன நோக்கம்னா, அந்த ஒட்டகத்தை மறிக்க போறோம், சரக்குகள் கிடைக்கும், அதுல நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும், அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த கூட்டம் வந்து எல்லாம் வந்திருக்க கூடும். போரை எதிர்பார்த்து வரல. இப்ப தப்பிச்சு போனதுனால, இப்ப இங்க எதுக்கு வர்றதுனால போர் இப்ப திணிக்கப்படுது, போரை எதிர்பார்த்து இந்த பிரயாணம் போகல. அதனால என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனநிலை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கணுமே, போர்னு சொல்லி விஷயத்தை விளக்கணுமேனு சொல்லி எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு கேட்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க, இந்த மாதிரி பாசியம், இப்ப போர் தான் திணிக்கப்பட்டு போச்சு, இப்ப என்ன சொல்றீங்க. அபுபக்கர் சொல்றாங்க, சந்திச்சிருவோம், களத்தை சந்திச்சிட வேண்டியதாங்கிறாங்க. உமர் அலி என்ன செய்யறாங்க, அதை விட ஸ்ட்ராங்காவே சொல்றாங்க. மிக்தாத் கிட்ட கேட்கறாங்க, அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ் உங்களுக்கு என்ன உத்தரவு போடுறானோ காட்டுறானோ செய்யுங்க, நாங்க வந்து பனி இஸ்ராயல்கள் மூசாட சொன்னாங்களே அப்படி சொல்ல மாட்டோம், நீனு உன்னுடைய இறைவனும் போய் சண்டை போடு, நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோம்ட்டாங்க அவங்க, அப்படி சொல்றாரு மிக்தாது சொல்றாரு. லா நகூலுலக்க கமா கால பனு இஸ்ராயில் மூசா, மூசாவுக்கு பனி இஸ்ராயல்கள் சொன்ன மாதிரி நாங்கள் உமக்கு சொல்ல மாட்டோம், இது அந்த ரப்புக்கு பக்காத்திலா இன்னாகா ஹுனா காயிதூன், நீனு உன்னுடைய இறைவனும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்கோம்னு சொன்னாங்களே அப்படி செய்ய மாட்டோம், வேற என்ன செய்வோம், நீங்க வந்து எங்களை கடல்ல குதிரையோடு இறக்க சொன்னாலும் நாங்கள் இறக்குவதற்கு தயாரா இருக்கிறோம், அந்த அளவுக்கு நாங்கள் பின்னாடி நிற்போங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு என்ன செய்யறாங்க, மக்களை ஆலோசனை சொல்லுங்கிறாங்க திரும்ப திரும்ப. அபூபக்கர் சொல்றாரு சந்திச்சிருவோண்டு, உமர் சொல்றாரு சந்திச்சிருவோண்டு, மிக்தாத் சொல்றாரு சந்திச்சிருவோண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் ஒரு ஆலோசனை எடுத்துக்கவே இல்லை. திரும்பவும் கேட்கறாங்க, மக்களே என்ன பேசாம இருக்கு சொல்லுங்க, கருத்தை சொல்லுங்கண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எதிர்பார்க்கிறாங்கன்னு கேட்டா, அன்சாரிகளை தான் எதிர்பார்க்கிறாங்க.
இதெல்லாம் வந்து மக்காவுல இருந்து வந்தாலும் முஹாஜிர்கள், அபுபக்கர் முஹாஜிர், உமர் முஹாஜிர் மக்காவுல இருந்து வந்தாலு, மிக்தாது முஹாஜிர். இந்த முஹாஜிர்களுடைய எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா முஹாஜிர் 240 பேரு கிட்ட அன்சார்கள் இருக்கிறாங்க, இவங்க ஒரு 60 சில்லர் தான் இருக்கிறாங்க அன்சா முஹாஜிர்கள். முஹாஜிர்கள் வந்து ஏற்கனவே இழந்தவங்க, என்ன வந்தாலும் சரி நின்றுவாங்க. அன்சாரிகள் எவ்வளவுக்கு உறுதியாக இருப்பாங்கிறது தான் தெரியணும். அதுக்காக வேண்டிய அன்சாரிகள் ஒருத்தரும் ஆயத்திற்கு காணாம முஹாஜிர்கள்லாம் திருப்பி திருப்பி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னிப்பா கவனிக்கிறாங்க, சொல்றாலும் மக்களுக்கு வந்தாலா இருக்குது. மதீனா காரர் ஒருத்தரும் ஆயப்பசம் காணாம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு சொல்லுங்க கருத்தை சொல்லுங்க திருப்பி திருப்பி. அப்ப எந்திரிச்சு சொல்றாங்க, நீங்க அன்சாரிகள் தான் சொல்றீங்க போல இருக்குது அப்படின்னு விளங்கிட்ட உடனே அன்சாரிகள் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க வந்து அக்கபாவில் உங்கள்ட்ட உடன்படிக்கை செஞ்சோமே, முத முதல்ல மதிய மக்காவுக்கு கள்ளத்தனமா வந்து உங்களை இறை தூதரா ஏற்றுக்கொண்டு, அப்ப நாங்க என்ன பையத்தை செஞ்சோம்னு கேட்டா, நீங்க எங்களிடத்துல வந்து விட்டீர்களே, ஆனால் எங்க பொறுப்பில் நீங்கள் வந்து விட்டீர்கள், எங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துற மாதிரி நாங்க உங்களை காப்பாத்துவோம் என்று நாங்கள் வந்து அன்னைக்கு உறுதிமொழி தரவில்லையா, அந்த உறுதிமொழியில இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் மாற்றம் செய்யவில்லை, நாங்க உறுதியாக நிக்கிறோம் அல்லாவின் மீது ஆணையாக. அதே சொல்றாங்க, நீங்க கடல்ல குதிக்க சொன்னாலும் நாங்கள் அதுக்கு தயாரா தான் இருக்கோம்னு சொல்லி அன்சாரிகளுக்கு தலைவராக இருந்த சாது பின் முஆத் அவர்கள் அப்ப அன்சாரிகள் சார்பாக என்ன செய்யறாங்க, இந்த கருத்தை அழுத்தமா சொல்றாங்க. சொன்ன உடனே அப்ப கிளம்புங்க, அல்லாஹ் நிச்சயமா என்ன செய்வான், ரெண்டுல ஒன்றை அல்லாஹ் வாக்களித்தான், யஹுதத் ஒன்னு வணிக கூட்டம் அல்லது இந்த வரக்கூடிய கூட்டம், ரெண்டில் ஒன்றை நீங்கள் அடைவீர்கள் ஒரு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த களத்துக்கு வந்து மக்களை தயார் ஏற்கனவே தயார்படுத்தி கொண்டு போறாங்க. போன உடனே பத்ருங்கிற இடத்தை அடைஞ்சிடுறாங்க. அங்க கிணத்துல பத்ர்ல ஒரு கிணறு இருக்குது, ஒரு பள்ளத்தாக்கு, அதுல தண்ணீர்லாம் இருக்குது. வந்தோன்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு இடத்துல அவங்க தங்கின உடனே அப்ப ஒரு சகாபி வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இங்க தங்கி இருக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தீங்களா அல்லது நீங்க போர் தந்திரத்தின் அடிப்படையில் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தீங்களான்னு கேக்குறாரு. அல்லாஹ்வுடைய உத்தரவுலாம் இல்லை, போர் தந்திரம் தான் அப்படின்னு இந்த இடம் தெரியல, நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, தண்ணியை பூரா வந்து ஒரு ஹவுல் மாதிரி அமைச்சு கிணத்துல உள்ள தண்ணியும் எல்லா தண்ணியும் எடுத்து நம்ம சேர்த்து வச்சுக்கிறணும், அங்க உள்ள நீர்நிலை இதெல்லாம் காலி பண்ணிவிடணும், தண்ணி இல்லாத இடத்தில் தான் அவங்க வரணும். முந்தியவங்க வந்துடுறாங்கல்ல, அவங்க வந்து சேரும்போது தண்ணி இல்லாத இடத்த அவங்களுக்கு கொடுக்கணும், தண்ணி உள்ளதெல்லாம் தண்ணியை பூரா நம்ம சேமிச்சு வச்சுக்கிட்டு தண்ணியெல்லாம் காலி பண்ணிடணும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம அமைய வேணும், மேட்டு பகுதியில் நம்ம இருந்து கொள்ளணும், அதான் நமக்கு நல்லதுங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே, இது நல்ல யோசனை தான்னு சொல்லி வந்து என்ன செய்யறாங்கன்னா, தண்ணீர் கண்ணீர்லாம் கிளீனாக அவங்க தண்ணி இருக்கிற பக்கத்தையா ஒதுக்கி தண்ணி இல்லாத பகுதியை அங்கே விட்டு அவங்க தங்கிக்கிறாங்க. இது கடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், எத்தனை பேர் வர்றாங்க என்ன ஏதுங்கிறத விசாரிக்கிறதுக்காக வேண்டி பல வகையிலையும் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு பசங்க அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க, சின்ன பசங்க ரெண்டு பேரை பிடிச்சி என்னப்பா, அவங்க பேர் அசலம்னு ஒரு ஆள், அரியல்னு ஒரு ஆள், இந்த ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க சகாபாக்கள். என்னப்பா நீங்கள்லாம் யாரு, நாங்கள் இந்த குறைசிகளுக்கு வந்து தண்ணி பிடிச்சி குறைசி கூட்டம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய ஆளுக்கு நாங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ திருப்பி திருப்பி கேட்க கேட்க அதே அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில். அப்போ போய் சொல்கிறீங்க, அப்போ அபூ சுஃபியான் எங்கே இருக்காரு சொல்லுங்க அப்படின்னு போய் அடிக்கிறாங்க. அபூ சுஃபியான்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, இந்த குறைசி கூட்டத்தை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு தண்ணி பிடிச்சி கொடுப்போம், அவங்க ஏதாவது தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அடிக்கி பயந்துக்கிட்டு அபூ சுஃபியானை பற்றி இவங்க ஏதாவது தவறான தகவலை சொல்கிறாங்க. தொழுதுகிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து, ஏன்ப்பா உண்மையை சொன்னாங்க, இப்போ அடிக்கல பொய் சொன்னவுடனே அடிக்காம விடுறீங்களே, இந்த பசங்க வந்து குறைசி கூட்டத்துக்கு தண்ணி கொடுக்குற ஆளுக்கு தான், அபூ சுஃபியான் தான் போய் சேர்ந்துட்டார, அபூ சுஃபியானத்துக்கு இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது, குறைசி கூட்டத்தை பற்றியே கேளுங்க அப்படின்ற உடனே குறைசிகளை பற்றி கேட்குறாங்க. ஏன்ப்பா வந்து குறைசிகள் எத்தனை பேர் இருப்பாங்க, அதெல்லாம் தெரியாதுங்க, ரொம்ப பேர் இருப்பாங்க, அப்படியா எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியுமா, அந்த நம்பர்லாம் தெரியாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 9 இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 10 இருப்பாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, 1000-1000 வரைக்கும் இருக்கலாம், அதாவது இத்தனை ஒட்டகத்தை அறுத்தா இவ்வளோ பேர் தான் இருப்பாங்கன்னு ஒட்டகத்தை வச்சு கணக்கு போடுறாங்க. எத்தனை ஒட்டகம் இருப்பாங்கன்னு கேட்டு
ஒட்டகம் இருக்கிறது அந்த பசங்க சொல்றாங்க கரெக்டா, அவரு 10 ஒட்டகம் ஒரு நாளைக்கு இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 9 இருப்பாங்க, அது மாதிரி அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா ஒரு 900 1000 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ரெண்டு பேர்த்தையும் கேட்கறாங்க, முக்கியமான ஆளுக்கு யார் வந்திருக்காங்களா, அதுல பேர் தெரிஞ்சு பிரமுகர்கள் யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. பிரமுகர்கள் பேர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அந்த சிறுவர்கள் ரெண்டு பேரும் பிரமுகர்கள் பேர்லாம் சொல்றாங்க. உத்துபா பின் ரபியா, சைபா இருக்காரு, அபுல் பக்தரி இருக்கிறாரு, ஹக்கீம் பின் ஹிசாம் இருக்கிறாரு, இவர் பின்னாடி சிலத்துக்கு வந்துடுறாரு, நௌஃபல் இருக்கிறாரு, ஹாரித் பின் ஆமீர் இருக்காரு, துவாய்மாண்டு ஒருத்தர் இருக்காரு, நல்லரி பின் ஹாரித் இருக்காரு, ஜமா இருக்காரு, அபுஜஹில் இருக்காரு, உமையா இருக்கிறாரு, அது மாதிரி சஹபல் ஒருத்தர் இருக்காரு, அம்ரு இருக்கிறாரு, இவ்வளவு பேரும் முக்கியமான பிரமுகர்கள் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச பட்டியலை வாசிக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா இருக்குத அந்த ஈரக்குலைகள், அந்த ஊருக்கு ஈரக்குலை மாதிரி ஆட்கள் இப்ப வெளியே தள்ளி இருக்குது, லேசுப்பட்டவங்க வரலங்கிறாங்க. மக்கா வந்து அந்த ஊர்ல உள்ள முக்கியமான ஈரக்குலையெல்லாம் இப்ப நினைஞ்சிருக்கு வெளியே தள்ளிருச்சுங்கிறாங்க. ஈரக்குலைனா அது, அதாவது ஈரக்குலைன்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டா முக்கியமான பிரமுகருக்கு சொல்லுவாங்க. உருவே கூட ஊர்ல இல்ல பாருங்க, எல்லாம் கரெக்டா வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க. சரியான ஆட்களையா கொண்டாந்து மக்கா நினைஞ்சிருக்கு இப்ப வெளியே தள்ளி இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அந்த வார்த்தையை பிரயோகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பத்ருங்கிற களத்தில் அவங்களும் வர்றாங்க. பத்ரு யுத்தம் ஆரம்பமாகுது, சண்டைக்கு தயாராக வந்துட்டாங்க. பத்ரு யுத்தம் ஆரம்பமாகுது, தெரிய மாட்டாயோ 5 நிமிஷம் இருக்கா? சரி, இந்த பத்ரு யுத்தம் எப்படி நடக்குது, என்னென்ன நடக்குதுங்கிறதுக்கு முன்னாடி அந்த யுத்த முறையை நீங்க தெரிஞ்சுக்கிறணும். யுத்தம் நடக்கிறாங்க என்ன செய்வாங்க, வந்த உடனே நேரம் வந்து மோதிக்கிற மாட்டாங்க. இங்கிட்ட ஒரு 300 பேர் இருக்காங்க, அங்கிட்ட ஒரு 950 பேர் இருக்கிறாங்க, ஆன்னு சொல்லி மோதிக்கிற மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளை இறக்கி விடுவாங்க. இங்கிட்ட அணிவகுத்து நின்று கொள்வார்கள். அணிவகுத்து நின்ற பிறகு இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள், முதல் சண்டை போட விடுவாங்க. ரோஷம் வரணும்ல, அப்பதானே ரெண்டு பக்கத்துக்கும் ஒரு ஜோஸ் வரணும் திடீர்னு. அந்த ஜோஸ் வர்றதுக்காக வேண்டி அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு ஆளை முதல் இறக்கி விடுவாங்க. இந்த ஒரு ஆளை இறக்கி இவர் அவர் செய்யிச்சிருவார்ல, அப்புறம் என்ன செய்வாங்க, நான் 3 பேர் இங்கிட்டு 3 அங்கிட்டு 3 மூணு பேரை இறக்கி விடுவாங்க. இந்த 3 பேரை இறக்கி விட்டு மோதிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு பக்கம் கை வாங்கினவுனே அப்புறம் என்ன செய்யும், கை கலப்பு ஆரம்பமாயிரும். அப்புறமேல யுத்தத்துல களத்துல இறங்கிடுவாங்க. அந்த அடிப்படையில யுத்தங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முதல்ல யாரை இறக்குனாங்க?